சாரேகாமா கார்வா டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். மனதை வருடும் பாடல்கள், மனதை மயக்கும் பாடல்கள், எப்படி வேணா வச்சுக்கலாம். நமக்கு ரொம்ப பிடித்த கலைஞர்கள் இருந்து அவர்கள் கொடுத்த பாடல்களை தான் வார வாரம் இந்த வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் திருமதி ஜிக்கி அம்மா இவங்களோட பாடல்களை தான் நம்ம கேட்க போறோம். முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஜிக்கி அப்படின்றவன நம்ம ஞாபகத்துக்கு வருது, ஒரு அழகான ஒரு குழந்தையோட குரல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் கருப்பு வெள்ளை காலத்தில் குழந்தை பாடல்கள் க்யூட்டான ஒரு வாய்ஸில் பாடணும் அப்படின்னா அதை ஹீரோயினுக்கும் பாடியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க இன்னும் பிரபலமான நிறைய பாடல்கள், சுவாரஸ்யமான பாடல்கள் தங்களோட அழகான அந்த குழந்தை வாய்ஸை மாற்றி பாடினதில் இவங்க மிக பிரபலமானவர்கள். திருமதி ஜிக்கி அம்மாவோட பாடல்களும் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களையும் தான் இன்றைக்கி நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கிருஷ்ணவேணி என்ற ஜிக்கி அவர்களோட பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். அதற்கு முன்னாடி மறுபடியும் லைக் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் இரண்டு பாடல்களாக கேட்க போகிறது அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படத்திற்காக ஜிக்கி மற்றும் குழுவினர் பாடியது தட்சிணாமூர்த்தி அவர்களின் இசையில் மருதகாசியின் வரிகளில் சலாம் பாபு அப்படிங்கிற ஒரு ஜாலியான பாடல். அதைத் தொடர்ந்து அமரதீபம் இந்த படத்திற்காக ஜிக்கி அவர்களின் குரலில் சலபதி ராவ் இவரின் இசையில் தஞ்சையன் ராமயாதாசின் வரிகளில் ஜாலியான பாடல். சலாம் பாபு சலாம் பாபு என்னை பாருங்க, தங்க கையினால காசை எள்ளி வீசுங்க. சலாம் பாபு ஹோ சலாம் பாபு சலாம் பாபு சலாம் பாபு என்னை பாருங்க, தங்க கையினால காசை எள்ளி வீசுங்க.
நல்லாயிருக்கா சொல்லேனா, நல்லாயிருக்கான்னு சொல்லேனா, நாதர்க்கு தீன் தில்லானா, நல்லாயிருக்கான்னு சொல்லேனா, நல்லாயிருக்கான்னு சொல்லேனா. ஓ யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடமோடி வா காமினி. யாரடி நீ மோகினி. என்னை நீயும் கொஞ்சம் மன்னாதி மன்ன சின்ன கண்ணி எந்தன் கண்ணம்
ஒன்னும் ஒன்னும் ரெண்டு உண்மையில் ஆசை உண்டு. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில், சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில். இந்த வாரம் ஜிக்கி அம்மாவோட பாடல்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். திருப்பதி பக்கத்தில் சந்திரகிரி அப்படிங்கிற ஒரு ஊர், அங்கே கஜபதி நாயுடு, ராஜகாந்தம்மா இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்தவங்க தான் கிருஷ்ணவேணி. அது அவங்களோட கடைக்குட்டியான ஒரு பெண். அப்பாவால் அங்கே பெரிய அளவுக்கு சம்பாதிக்கவும் முடியல, குடும்பத்தவும் காப்பாற்ற முடியல, என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ அப்போது அநேக தெலுங்கு குடும்பங்களுக்கு சென்னை தான், அதாவது தென்னிந்தியாவிற்கே சென்னை தான் வந்து ஒரு ஹப்பாக இருந்துச்சு. அதனால் இவங்களும் வந்து பிழைப்புக்காக சென்னைக்கு மூவ் ஆனாங்க. சென்னைக்கு வந்த பிறகும் அவங்க அப்பாவால் பெரிதாக இந்த துறையிலையும் தொழிலையும் பெருசாக சாதிக்க முடியல, குடும்பம் வறுமையில் தான் இருந்துச்சு. இந்த சமயத்தில் ஜிக்கி வந்து ரொம்ப அருமையாக சின்ன வயசுலேயே பாட ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்களுடைய மாமாவான திரு தேவராஜ நாயுடு வந்து ஒரு கன்னட தியேட்டர் லெஜண்ட், மிகப்பெரிய ஒரு தியேட்டர் லெஜண்ட், வந்து குப்பி வீரண்ணா அப்படின்றவர்கிட்ட ஒரு மியூசிக் கம்போசராக இசையமைப்பாளராக நாடகங்களுக்கெல்லாம் இசையமைச்சிட்டு இருந்தார். அப்போது அந்த தேவராஜ நாயுடு மூலமாக ஜிக்கிக்கு நாடகங்களில் நடிக்கக்கூடிய, குழந்தை கதாபாத்திரங்களை நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சு. இயல்பாகவே பாடக்கூடிய திறமை இருந்ததுனால ஜிக்கி அம்மாவுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்துச்சு. இப்படித்தான் முதன் முதலாக கலைத்துறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம கேட்க போற பாடல் குலை பகாவலி படத்திற்காக ஜிக்கியின் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் தஞ்சையன் ராமதாசன் வரிகளில் சொக்கா போட்ட நவாபு, அதைத் தொடர்ந்து இல்லற ஜோதி படத்திற்காக மறுபடியும் ஜிக்கியின் குரலில் ஜி ராமநாதனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் உனக்கும் எனக்கும் என்ற ரெண்டு அற்புதமான பாடலை கேட்டுட்டு வாங்க. இன்னும் நிறைய விஷயம் பேசலாம். அதுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, அண்ட் இந்த வீடியோவையும் லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். ஜிக்கி அம்மாவோட பாடல்கள் தான் கேட்டுருக்கிறோம். ஜிக்கி அப்படிங்கிற இந்த பேர் பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி இந்த நான்கு லாங்குவேஜ்லேயும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு பாடகி அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாது ஜிக்கியை பற்றி, ஆனால் உங்கள் அப்பாவோ தாத்தாட்ட போய் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். மிகப்பெரிய அளவுக்கு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகியாக இருந்திருக்கிறாங்க. நான்கு டெக்கேட்ஸில் நான்கு மொழிகளில் சுமார் 1000 பாடல்களுக்கு மேலாக பாடியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சாதாரண சாதனை இல்லை. ஆனால் அவங்களுக்குரிய ரெகக்னிஷன் கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எப்பவும் எனக்குள்ளே இருந்திருக்குது. என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, சவுத் இந்தியாவில் வந்து முதன் முதலாக ஹிந்தி திரையுலகுக்கு போய் பாடிய முதல் பாடகி இவங்களாக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாதாள பைரவி வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் எடுத்தப்போ அந்த ஹிந்தி பாடல்களும் ஜிக்கி தான் பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் தகவல். அடுத்ததாக ஜிக்கியின் குரலில் நாம் கேட்க போகிற பாடல்கள் காலம் மாறிப்போச்சு படத்திற்காக ஜிக்கியின் குரலில் மாஸ்டர் வேணுவின் இசையில் முகபை ராஜமாணிக்கத்தின் வரிகளில் ஏறு பூட்டி போவாயே அப்படின்ற ஒரு பாடல். அதைத் தொடர்ந்து கல்யாண பரிசு படத்திற்காக துள்ளாத மனமும் துள்ளும் இந்த பாடலை பாடியவர் ஜிக்கி. பாடலுக்கு இசை AM ராஜா, பாடலுக்கு வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். Thank you.
கச்சத்தை தலையில் சுமந்து கிணு, பழைய கஞ்சியை தலையத்தில் ஊட்டிக்கிணு. நவதானியத்தை தலையில் சுமந்து கிணு, பழைய கஞ்சியை தலையத்தில் ஊட்டிக்கிணு. சாறு குச்சியை கையில் எடுத்துக்கிணு, பெண் ஜாதியையும் கூட இட்டுக்கிணு. ஏறு போட்டி போவாயே அண்ணே சின்னே, உன் துன்பம் எல்லாம் தீருமே அண்ணே சின்னே. மேல திசையிலே வானவில் பாராய், இடியும் மின்னலும் மழையும் பாராய். திசையிலே வானவில் பாராய், எடியும் மின்னலும் மழையும் பாராய். கோடையும் கால்களும் பாய்வது பாராய், உலர்ந்த பொட்டலில் அருகினை பாராய். ஏறு போட்டி போவாயே அண்ணே சின்னே, உன் துன்பமெல்லாம் தீருமே அண்ணே சின்னே. ஆழ ஒழுதுக்கோ, இடத்திலே வளத்திலே இருதை போட்டிக்கோ. தாலு விடாமலே நிறைய புடிச்சுக்கோ, விதையை எல்லாம் விசிறி விதைச்சுக்கோ. ஏறு போட்டி போவாயே அண்ணே சின்னே, உன் துன்பம் எல்லாம் தீருமே அண்ணே சின்னே. பங்கள கட்டுறவங்க, பேங்கில பணத்தை பதுக்கிறவங்க, உன் வல்லமைதனை உணராதவங்க. ஏறு போட்டி போவாயே அண்ணே சின்னே, உன் துன்பம் எல்லாம் தீருமே அண்ணே சின்னே. உள்ளூர்களிலே செல்லாதவங்க, கட்டி கட்டியே குடல் வளர்ப்பவங்க, தேச சேவையன பூமுறவங்க, தேச சேவையன பூமுறவங்க, உடம்பை வளர்த்தி உழைக்க மாட்டாங்க. ஏறு போட்டி போவாயே அண்ணே சின்னே, உன் துன்பம் எல்லாம் தீருமே அண்ணே சின்னே. பாடல்கள் துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், இல்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். துன்பக்கடலை தான்
கடலை தாண்டும் போது தோணியாவது கீதம் அன்பு குரலில் அமுதம் கலந்தே அருந்த தருவதும் கீதம் இங்கும் சிதறும் எண்ணங்களையும் இழுத்து வருவது கீதம் இணைத்து மகிழ்வதும் கீதம் துயர் இருளை மறைப்பதும் கீதம் உள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசையை கிள்ளும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும் இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். ஜிக்கி அம்மா பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட கேரியர் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரியர். கிட்டத்தட்ட ஒரு முழு நேர நடிகையாக ஆயிருக்க வேண்டியவங்க, ஆனால் காலம் நேரம் எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து ஒரு பாடகியாக மாற்றிருச்சுன்னு தான் சொல்லணும். 1943 பந்துலம்மா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருந்தாங்க. இயல்பாகவே இவங்களுக்கு நல்ல பாட்டுத்திறன் இருக்குது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால் கிடைச்ச வாய்ப்பு தான் இந்த பந்துலம்மா அப்படின்ற ஒரு படத்திற்காக இவங்க ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க. அதுக்கு பிறகு 1946 மங்களசூத்திரம் அப்படின்ற ஒரு படத்திலையும் குழந்தை நட்சத்திரமாகவே பாட்டு பாடி நிறைய நடிச்சிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு ஞான சௌந்தரி அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் அந்த ஹீரோயினோட சின்ன வயசு கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க. அப்போ இவங்க பாடுற ஒரு பாடல் வந்து அருள் தரும் தேவ மாதாவே ஆதியே இன்பஜோதியே அப்படின்ற ஒரு பாடல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. தமிழில் ஹிட் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த படமும் ஹிட் ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாட்டு வாய்ப்புகள் இயல்பாகவே நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவு சிறப்பாக பாடுற ஒரு பொண்ணை ஏன் நடிப்பில் மட்டும் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பாடுறது ரொம்ப பிடிச்சதுனால நடிப்பு வாய்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு முழு நேரமாகவே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அப்படின்ற பல மொழிகளில் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக நம்ம கேட்க போகிற இரண்டு பாடல்கள் கற்புக்கரசி படத்திற்காக கனியா கன்னியா பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜிக்கி. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், வரிகள் உடுமலை நாராயணக்கவி. அதைத் தொடர்ந்து காத்தவராயன் படத்திற்காக ஜிகு ஜிகு பாடலை பாடியவர்கள் ஜே பி சந்திரபாபு மற்றும் ஜிக்கி. பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடலுக்கு வரிகள் தஞ்சையன் ராமயதாஸ். கன்னியா கன்னியா வாழ்வில் இன்பம் சொல்லவா, காதல் பேசும் செய்தாத கன்னிய முடம் உண்ணவா. கன்னியா கன்னியா வாழ்வில் இன்பம் சொல்லவா, காதல் பேசும் செய்தாத கன்னிய முடம் உண்ணவா. கனிதார் கன்னிதார் சுவையில் எல்லாம் ஒன்றுதான். கனிதான் கன்னிதான் சுவையில் எல்லாம் ஒன்றுதான். காதலோடு கனியும் கேட்டு கலந்து ஒன்றாய் உண்ணலாம். காதலோடு கனியும் கேட்டு கலந்து ஒன்றாய் உண்ணலாம். What
சொல்லி ஒன்றும் பெறுவதில்லை மன்மத கலையே நீ, சொல்லி ஒன்றும் பெறுவதில்லை மன்மத கலையே நீ. தூர நின்ற போதும் இன்பம் தனியும் வாழ்விலே, தூர நின்ற போதும் இன்பம் தனியும் வாழ்விலே. பருவகால வசந்தம் என்று பாழ்படலாமா, பருவகால வசந்தம் என்று பாழ்படலாமா. வெறும் பார்வையாலே மட்டும் காதல் சுகமே பெறலாமா, வெறும் பார்வையாலே மட்டும் காதல் சுகமே பெறலாமா. இனிக்கும் இரவில் உறவு நேரும் வாழ்விலே, இனிக்கும் இரவில் உறவு நேரும் வாழ்விலே. பெண் கனியை கண்டு சுகமே பெறுவேன் நேரிலே. சொன்ன சொல்லை உண்மை என்று நம்பலாகுமா, நான் சொல்வதில்லை சொன்ன பின்பும் கேடி வேண்டுமா. உறவே தோன்றுமா இந்திரவே காணலா, உறவே தோன்றுமா இந்திரவே காணலா. கன்னியா கன்னியா வாழ்வில் இன்பம் சொல்லவா, காதல் பேசும் சீதிலாத கன்னியமுகம் உண்ணவா. ஜிகால பெரிஜியாலோ, சீமையெல்லாம் தேடி பார்த்து குடிச்சு போட்டேன் ஆயாலோ. ஜிகு ஜிகே ஓ ஜிகு ஜிகே ஆ ஜிகு ஜிகே. அங்கு அலாவட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி பூடிக்க போனேன், அங்கு அலாவட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. இந்த ஆளை கண்டதும் வெறிச்சா, அவ அழக காட்டி முழிச்சா, அப்படி முறைச்சா இப்படி சிரிச்சேன், அப்புறம் நெளிச்சா நானும் கெளிச்சேன். அந்த அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே, அம்மா கண்ணு கும்மாளாகி ஐயா கூட வந்தாளே. கட்டாயமா சொல்லு, அவனை காட்டாம போனின்னா உடஞ்சு போகும் பல்லு. அந்த செண்டியை நீ காட்டலே, நான் கொடுக்க போறேன் பாரு. கண்ணு சொல்லிடுறேன் சொல்லு. காட்டு பூன கண்ணு கொஞ்சம் கட்டையான பொண்ணு, காட்டு பத்திரி சேல கழுத்து காட்டுவதே வேலை. போட்டிருப்பாவங்கி அவ பேரு கூட சிங்கி. உன்னை தூண்டி போட வந்த அந்த போண்டி பைய யாரு? அது ஒத்த நாடியாளு, ஆனா துரு துருத்த வாலு. அது கொக்கு போல காலு, என்ன கொட்ட வந்த கேளு. ஊரு சுத்தி மங்க அவ பேரு கூட சிங்க. அது நான் தான். அப்போ
ஊறுகாயம் தோறும் போல ஜோடி சேர்ந்த மயாலோ, ஊறுகாயம் தோறும் போல ஜோடி சேர்ந்த மயாலோ. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல, சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜியமான ஜிக்கி அம்மாவோட பாடல்களை தான் கேட்டுகிட்டு இருக்கிறோம். 1950s ஏர்லி 50s பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஜிக்கி அண்ட் பி லீலா, இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, அந்த கன்னடா எல்லாத்துலேயும் இவங்க தான் வந்து டாப் சிங்கராக இருந்தாங்க. இதில் நம்பர் ஒன் பொசிஷனில் அந்த டைமில் இருந்தது பி லீலா, அதற்கு அடுத்த இடத்துல ஜிக்கி தான். 1940s எண்ட்லையும் 1950s ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் வந்து ஜிக்கி அம்மா வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாத்துலேயும் மிக பிரபலமான பின்னணி பாடகியா இருந்தாங்க. அப்போ பி லீலா மற்றும் ஜிக்கி இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே தான் வந்து காம்படிஷனே. இவங்க பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். அந்த காலத்தில் சிங்களீஸ் படங்கள் எல்லாம் வந்து மெட்ராஸில் தான் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சிங்களீஸ் படங்களோட நிறைய பாடல்களையும் ஜிக்கி பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். இன்ஃபேக்ட் பழைய சிங்களீஸ் பாடல்கள் நிறைய பாடல்கள், மிக பிரபலமான பாடல்கள் ஜிக்கி. ஸ்ரீலங்காலையும் அங்கே மிகப்பெரிய பிரபலமான ஒரு பாடகியாக தான் ஜிக்கி அறியப்படுவாங்க. இந்த டைமில் ஏஎம் ராஜா அண்ட் ஜிக்கி நிறைய பாடல்கள் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்துருக்கிறாங்க. ஏஎம் ராஜாவோட இசையில் ஜிக்கி நிறைய பாடல்கள் பாடி ஹிட் ஆயிருக்கு. அதனால ரெண்டு பேருக்கு இடையில ஒரு காதல் மலர்ந்து ரெண்டு பேரும் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் நினைச்ச மாதிரி அவங்களோட திருமண வாழ்க்கை அமையல. அதை பற்றி என்னன்றதை இந்த ரெண்டு பாடல்களை கேட்டுட்டு பார்ப்போம். இப்போ நம்ம கேட்க போற பாடல்கள் நான் பெற்ற செல்வம். இந்த படத்திற்காக ஜிக்கி, டி எம் சவுந்தரராஜன் பாடியது, ஜி ராமநாதனின் இசையில் காமு ஷெரீப் எழுதிய பூவா மர்மம், அதை தொடர்ந்து மங்கையர் திலகம். இந்த படத்திற்காக ஒரு முறை தான் வரும் ஜிக்கியின் குரலில், தட்சிணாமூர்த்தியின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில் கேட்டுட்டு வாங்க ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பெருகியே சேர்ந்ததே, மரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் விளைந்ததே. Jiki hits. ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் உள்ள
ஒரு முறை தான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை பொய்யார வண்ணங்கள் பாடும் இளமை பேக். இது சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். ஏஎம் ராஜா மற்றும் ஜிக்கி இவர்களுடைய திருமண வாழ்க்கை நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஎம் ராஜா அவ்வளவு ஈஸியாக பழகக்கூடிய மனிதர் இல்லை. ரொம்ப டாமினண்ட்டான ஒரு கேரக்டர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும். திருமண வாழ்க்கை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. குழந்தைகள்லாம் நிறைய வந்தாலும் தொடர்ச்சியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால ஜிக்கியோட கேரியரும் கொஞ்சம் கொஞ்சமாக சறுக்க ஆரம்பிச்சிச்சு. மீன்வைல் இதே சமயத்தில் தான் ஏஎம் ராஜா அவர்கள் ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. அதற்கு பிறகு என்ன பண்ணணும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த ஜிக்கிக்கு அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தன்னம்பிக்கை மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்துச்சு. தனி ஒரு ஆளாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து போராடினாங்க. நிறைய வாய்ப்புகள் பறிபோனாலும் வந்து தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய இரண்டு பெண்கள் மூலமாக ஒரு மியூசிக் ட்ரூப் ஆரம்பித்து ஜிக்கி மற்றும் அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் வந்து ரொம்ப அற்புதமாக உலகம் முழுக்க வந்து இசை கச்சேரி நடத்தி டூர் எல்லாம் பண்ணாங்க. மியூசிக் கான்சர்ட் நிறையா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்த சவுத் இண்டியன் சினிமாலேயே ஒரு பின்னணி பாடகி பணத்துக்கு பின்னாடி போகாமல் கரெக்டாக அந்த தொழிலுக்கு என்ன மரியாதையோ தனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க, எனக்கு அதிகமாகலாம் பணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு ஓப்பனாகவே போய் சொன்னவங்க ஜிக்கி அப்படின்னு நிறைய பேட்டிகளில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான இன்சிடென்ட் வந்து இந்த ரெண்டு பாடல்களை கேட்டுட்டு வாங்க, நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம கேட்க போகிற இரண்டு பாடல்கள் தாடோடி மன்னன் படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் ஜிக்கி பாடியது. சுப்பையா நாயுடுவின் இசையில் சுரதா அவர்களின் வரிகளில் கண்ணில் வந்து மின்னல் போல, அதைத் தொடர்ந்து பதிபக்தி இந்த படத்திற்காக கொக்கர கொக்கர டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் ஜிக்கியின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் வரிகளில் கேட்டுட்டு வாங்க சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில். காவிய கலையே ஓவியமே, கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, இன்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே இன்ப காவிய கலையே ஓவியமே. ஓவியமே
வானம் இல்லாத ஊரே இல்லை, உலகினில் மழை இன்று ஏதும் இல்லை, அமுதே உனையன்றி வாழ்வே இல்லை, அன்பே இது உண்மையே என்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே என்ப காவிய கலையே ஓவியமே. அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி, அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி, ஆனந்தம் காணும் நேரம் தானே, உள்ளத்தின் ஆசையே உன்னை உன்னை தேடுதே, உன்னை உன்னை தேடுதே. கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே, மானே மலரினும் மெல்லியது காதலே, ஏ கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே, மானே மலரினும் மெல்லியது காதலே. மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே, மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே. காவிய கலையே ஓவியமே, கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே. கொக்கர கொக்கர போசி வல்லே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே. கொக்கர கொக்கர கோசி வல்லே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே. உப்பையை கிளறி விடும் கோழியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டு உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. கொக்கர கொக்கர கோசேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே. விடும் போகியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டு உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழிலே. நட்பை வளர்ப்பதும் அன்பு மெய் அன்பு, அந்த அன்பின் கருத்தை விதவிதமாக அர்த்தம் செய்தால் அது வம்பு. உப்பையை கிளறி விடும் போகியே கொண்டிருக்கும் அன்பிலே ரெண்டும் உண்டு என்று நீ கண்டதும் இல்லையோ வாழ்விலே. கொக்கர கொக்கர கோசேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே கொண்டிருக்கும் அன்பிலே அக்கறை காட்டினா தேவலே.
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். ஜிக்கி அம்மாவோட பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஜிக்கி அம்மாவோட பாடல்கள் அப்படின்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பாடல்கள், உலக அளவில் மிகப்பெரிய ஹிட் ஆன பாடல்கள், தமிழர்கள் மனதில் என்னைக்கும் நடித்து நிற்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னா அதெல்லாம் இந்த பாடல்கள் தான். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ போ, குலைபகா வழி, அதுக்கப்புறம் துல்லாத மனமும் தொல்லும், கல்யாண பரிசு படத்திற்காக, ஏறு பூட்டி பூவாயே, காலம் மாறி போச்சு, யாரடி நீ மோகினி, அதுக்கப்புறம் வந்து தமிழில் ஒரு ராக் அண்ட் ரோல் நம்பர்னா அது இந்த யாரடி நீ மோகினி இந்த பாட்டை சொல்லலாம். அப்புறம் வாராய் அப்படின்ற அந்த பாடல், இதெல்லாம் வந்து ஜிக்கி அம்மாவோட குரல்கள், காலத்தால் அழியாத பாடல்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஜிக்கி அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. அது என்னென்னா, வளம்புரி சோமநாதன் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்தில் எடுத்த படத்துக்கு எல்லா பாட்டையும் ஜிக்கிக்கே வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, எல்லா பாட்டுக்கும் வந்து காசெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜிக்கி என்ன பண்ணாங்கன்னா, சார் எல்லா பாட்டையுமே எனக்கே வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க, அதனால் இவ்வளவு காசு எனக்கு வேணாம், காசை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின காசை கொஞ்சமாக குறைச்சிட்டு போய் தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு பணத்துக்கு பின்னாடி போகாத ஒரு பாடகி தான் ஜிக்கி அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம். இப்போ நம்ம கேட்க போகிற இரண்டு பாடல்கள், புகுந்த வீடு இந்த படத்திற்காக ஏஎம் ராஜா மற்றும் ஜிக்கி பாடியது, சங்கர் கணேசன் இசையில் வாலியின் வரிகளில் செந்தாமரையே, அதைத் தொடர்ந்து புனர்ஜென்மம் இந்த படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஜிக்கி பாடியது, சலபதி ராவின் இசையில் சுப்பு ஆறுமுகத்தின் வரிகளில் போதும் சரிதாம் மிஸ்டர். இந்த ரெண்டு பாடல்களையும் கேட்டுட்டு வாங்க. செந்தாமரையே செந்தே நிழலே பெண்ணோவியமே, கண்ணே வருக கண்ணே வருக. செந்தாமரையே செந்தே நிழலே பெண்ணோவியமே, கண்ணே வருக கண்ணே வருக. புதுசா பழத்தான் மிஸ்டர்,
வருதா புஷ்பா, இங்கே பதிலூரடிதான் புஷ்பா. இந்த பாரினிலே மலர் காவியம் பயில படிப்பு எதற்கு புஷ்பா? பாட்டும் வருதா புஷ்பா, இங்கே பதிலூரடிதான் புஷ்பா. இதை உணர்ந்து கொண்டால் நன் முடிவிருக்கு, உணர விடாமல் தடையிருக்கு. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல, சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்ல. இன்னைக்கு ஜிக்கி அம்மாவோட பாடல்களை தான் கேட்டு முடிச்சோம். ஜிக்கி அப்படின்றத பாடகி இன்னைக்கு உயிரோட இல்லைனாலும் அவங்களுடைய குரல் மற்றும் பாடல்கள் மூலமாக அவங்க நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அப்புறம் சரிகமா தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் RJ Mana.